பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இத்தாலி பிரதமர் கியூசிப்பி கான்டே இடையே மெய்நிகர் வழியிலான மாநாடு இன்று நடைபெற உள்ளது. இந்தியா மற்றும் இத்தாலி நாட்டு பிரதமர்களிடையே காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த மாநாட்டில் இரு நாடுகளின் நல்லுறவுகள் குறித்தும் பல்வேறு சர்வதேச பிராந்திய பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. ஐரோப்பாவில் ஜெர்மனி, பெல்ஜியம், இங்கிலாந்து, பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு அடுத்து வர்த்தகத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய நட்பு நாடாக இத்தாலி உள்ளது. இருதரப்பு உறவுகள் குறித்தும் விரிவாக இரு நாடுகளின் பிரதமர்கள் விவாதிக்க உள்ளதோடு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இந்த மாநாட்டின் போது கையெழுத்திடப்பட உள்ளன. இந்தியா இத்தாலி இடையே நீண்டகாலமாக வரலாற்று பூர்வமான உறவுகள் உள்ளன. ஜனநாயக பாரம்பரியம், சட்டத்தின் ஆட்சி மற்றும் உலக அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு இரு நாடுகளும் வலுவாக பங்களிப்பை ஆற்றி வருகின்றன. இந்தியாவில் 600 மேற்பட்ட இத்தாலிய நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. ஆடை வடிவமைப்பு, ஜவுளி, ஆட்டோ உதிரி பாகங்கள், அடிப்படை கட்டமைப்பு, ரசாயனம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் அந்நாட்டின் நிறுவனங்கள் பங்களிப்பை ஆற்றி வருகின்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.